இவங்க புருஷன் புருஷன் அவங்க சொல்றது என்ன, சப்ஜெக்டிவிட்டியா சிவமே இறங்குறத புருஷன்றாங்க. அதுதான் உண்மையான செல்ஃப். புரியுமா? நம்ம என்ன பார்த்தோம், அது அந்த இதை பார்த்தோம். என்ன இது பேர் என்ன? உள்காரணங்கள். உங்களுடைய சாதகம் இந்த உள்காரணங்களை கடக்கிறது தான். புரியுதுங்களா? சிவ தத்துவம் புருஷன்ற ஒரு சப்ஜெக்டிவிட்டியா இருக்குல்ல, நான் சொல்றேன்ல, ராத்திரி வந்து பாத்ரூம் உணர்ச்சி தான் உங்களை எழுப்பிச்சு. ஆனா எழுந்த உடனே அது கூட சப்சீக்வெண்ட்டா நீங்க எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஒரு காரியம் இவைகள்ல வந்துருது, ஆப்ஜெக்ட்ஸ்ல. அதாவது இவனே கூட ஆப்ஜெக்டிஃபைட் ஆயிடுறான். புரியுதுங்களா? இவனுக்கு பாத்ரூம் ஃபீலிங், அதனால அப்படி போறீங்க. ஆனாலும் அறாவா இருக்கீங்க தெரியுமா? அது சிவ தத்துவமே, கரெக்டா? அந்த சிவ தத்துவத்தை நீங்க நோக்கி போறதுக்கு, அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, அசுத்த குறுகல்கள் எல்லாம், அசுத்த வித்யான்னு சொல்லி குறுகல்கள் எல்லாம் வருது. அதுல வந்து கலை, வித்தை, ராகம், காலம், நியதி அப்படின்னு அஞ்சு வருது. அஞ்சுக்கு கீழே வந்து உடனே வந்து புருஷன் வரான். பார்த்தீங்களா? அவனுக்கும் அவன் சப்ஜெக்ட், எட்டர்னலாக அவன் தான் சப்ஜெக்ட். எதுக்கு? சிவத்தத்துக்கு. சிவமே ஜீவனா வந்தது அந்த இடத்துல. அப்புறம் சிவத்தனுடைய ஆப்ஜெக்டிவிட்டி தான் ஆப்ஜெக்ட்ஸாக வந்தது. அதுக்கு கீழே இதை கொண்டு வராங்க பாருங்க. அப்படின்னா என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்ல ஒன்று தான் ஃபுல் உலகத்தை தன் கிட்ட வச்சுருக்கிற இந்த கரணங்கள். பொறுமா, மனிதன் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு, ஆனா விழிச்சிக்கல. ஒரு மாட்டுக்கிட்ட வந்து என்ன இருக்கும், அந்த அளவுக்கு உணர்ச்சிகள் இருக்கும், அவ்வளவுதான். அதை மனம்னு சொல்லலாம், புத்தின்னு என்ன வேணா சொல்லலாம், பட் அது சொல்றதா முக்கியம் நம்மளுக்கு. அது அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது அதுகிட்ட, கரெக்டா? அதனால அதுவும் மனம்தான். அதனாலதான் மனம்ன்றது பெரிய ஆர்டிஸ்க். இதுல தனி மனிதனுடைய பிரபஞ்ச சிருஷ்டி இந்த உள்கரணங்களால தான் வெளிப்படுது. இதுதான் எக்ஸிக்யூட்டிங். கரணங்கள்னால என்ன அர்த்தம், காரியம் பண்றதுக்கு உண்டான டூல்ஸ், டூல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அர்த்தம், இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இத வந்து இந்த உள்ளேயே கடக்கணும. இதுதான் உள்ள கடை. இதுதான் தமிழ்நாட்டினுடைய தாரக மந்திரம். மொத்த சயின்ஸும் ஒரே வார்த்தையில கிடக்கு. சரி, இது இது முடித்து நீங்க கடந்தீங்கன்னா எங்க இருப்பீங்க? சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸா இருப்பீங்க. இதுதானே உங்க சாதகமா இருக்கணும். இது சாதகத்துக்கு உண்டான பாயிண்ட் இவ்வளவுதாங்க. ஆனா சயின்ஸ் மொத்தமா தெரியணும்ல, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? சாதகத்துக்கு உண்டான பாயிண்ட் இவ்வளவுதான். என்ன என்ன காரணங்கள், எங்க மனம் வந்து எண்ணமா இருக்கு, புத்தி வந்து இரட்டை உணர்ச்சிகளா இருக்கு, இது ரெண்டுத்தையும் வியாபிச்சு ஒரு ஆள் வந்து பூந்து பூந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான். புரியுதா? உணர்ச்சியில சேர்றான், எண்ணங்கள்ல சேர்றான், சென்சஸோட சேர்றான், போயிட்டு அவனை சுழட்டி அடிச்சுட்டு இருக்கான். அவனாவே வைக்கிறதுல ஆப்ஜெக்ட்ஸ்ல முழுக வைக்கிறான். புரியுதா? அவனையும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி, அதான் ஆப்ஜெக்டிஃபிகேஷன் ப்ராசஸே நிக்கணும் நம்ம கிட்ட. நான் ஆப்ஜெக்டிவிட்டி தான் இதனுடைய வே. ஒரு ஜென் மாஸ்டர் வந்து அந்த சிக்ஸ் பேட்ரியா சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கதை சொன்னேன் பாத்தீங்களா, அவர் அதுவே கொடுத்துருக்காரு. இதுல அவருடைய மெத்தடே, அவர் ஒண்ணும் படிக்காதவர், அவர் கொடுத்ததே இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து எதிரிடாதே, எதிரிட்டு பார்க்காதே, எதிரிட்டு நினைக்காதே, எண்ணங்களை அங்க ஓட விட்டுட்டு அது பின்னாடி துரத்திக்கிட்டு போவாத. புரியுதுங்களா? எதிரிடப்படும் அறிவுடு பொருள்களையே எடுத்துடு. பொறுமா, இதெல்லாம் அத்தி சூக்ஷமமான ஒரு சாதகம் வந்து தவிச்சவனுக்கு லட்டு மாதிரி. உங்களுக்கு முக்கியமா, புரியுதா? ஏங்கன்னா நீங்க தவித்தவர்கள். புரியுதா? ஸோ நான் ஆப்ஜெக்டிவிட்டி இது நம்பர் ஒன். நம்பர் டூ, ஐடியாலெஸ்னஸ். இப்படியே சொல்லுவார் அவர். நம்பர் த்ரீ, நான் அட்டாச்மெண்ட். Thank you.
சரிங்களா. இதில் என்ன, நம்ம எல்லா சிவத்தினுடைய ஆப்ஜெக்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் தான் ஜீவனை. ஜீவன் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸில் மாட்டின் இருக்கிறவனாகவே மாயாஸ்கத்தின் மூலமாக இங்கே எழுந்துக்கிறான். புரியுதுங்களா, அவனுக்கு இந்த ஆப்ஜெக்ட் அதே ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்மளுக்கும். புரியுதுங்க, உங்களுக்கு எது வந்து அந்நியமாகப்படுதோ அதுதான் அவருக்கு அந்நியமாகப்படப்போகுது. ஆனால் நீங்கன்றது மாத்திரம் உள்ள ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்க மாதிரி. ஆனால் அந்த நானுன்றவனையும் கடக்கணும். அந்த நானுன்றவன் இந்த ரூபத்தில் தான் இருக்கான், அகந்தை புத்தி மனமாக இருக்கான். ஸோ இங்கே வந்து எதுக்குமே வந்து அதை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நேராக உதிக்கிற இடம் எது உதிச்சாலும் சரி, நானுன்னு உதிச்சாலும் சரி, உணர்ச்சியாக உதிச்சாலும் சரி, நல்லது கெட்டதாக உதிச்சாலும் சரி, எண்ண ஓட்டங்களாக இருந்தாலும் சரி, இதை தான் நீங்கள் ஓயாமல் பார்த்துக்கிட்டே இருக்குது. நாளைக்கு நீங்கள் இங்கே இதுக்கு போகும்போது கூட, காரில் போகும்போதும் கூட இது தான், அடுத்த செகண்ட்லேருந்து இது தான், சதா வந்து இது தான். அப்படியே இருந்து 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 என்ன ஆகும், அவைகள் இல்லாமல் போயிடும். நீங்கள் உள்ளே கடந்து சிவ தத்துவம் நிற்கிற, சதா நிற்கிற நானுன்ற உணர்ச்சியில் மொத்தம் இருப்பீங்க. அப்போ இச்சையாக மாறுறது கூட மாறாமல் விட்டீங்கன்னா சிவ தத்துவமாகவே இருப்பீங்க. அதுக்கும் பின்னாடி போவீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மூலப்புள்ளியை நோக்கி நோக்கி போகிறீங்களோ அதுதான் இருப்பே. அதில் கூட அவர் வந்து இவர் வந்து ரமண மகரிஷி இன்னும் சூப்பராக போகிறார். இந்த மாதிரி சொல்கிறாங்களே புத்திசத்தில் வந்து இந்த மாதிரி வந்து அறிவில் போய் ஒடுங்கிறது தான் பெரிய இதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இல்லை, அவங்க வந்து அங்கே கூட வந்து நான் இருக்குது, அங்கே நான் இருக்கக்கூடாது, அதுக்கு கீழே இருப்பாகவே பரம்பொருளே இருக்குது அங்கே கூட சொல்கிறார் கூறுமா ரமண மகரிஷி. புத்தரே பெரிய மகான், ஆனால் அவர் உணர்ந்துட்டார் அந்த மாதிரி பேரிருப்பு பேரறிவு பேருணர்வுன்னு உணர்ந்து தான். மகா பிரஜ பரம்பிதா சூத்ராசன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலலாம் அந்த லெவல்லலாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த லெவலில் இருக்கிறத இல்லை, பின்னாடி வந்தவங்க தான் அப்படி கொண்டு போயிட்டாங்க. அதாவது அவங்க வந்து இந்த வஜ்ரயானாலாம் இருக்குது, அதில் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் வந்து நிறைய சித்து வேலையெல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆர்ட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு பதில் அது கிட்டத்தட்ட அஃபென்ஸாகவே போயிடுச்சு. புரியுதா, ஒரே அவன் ஹா ஊ ஆன்னு புரியுதுங்க, இவங்களாலேயே தொந்தரவா அந்த அளவுக்கு ஆயிப்பிச்சு. குங்ஃபு அது இது எல்லாமே கரெக்டா, எல்லாம் வயலன்ஸ் தானே, அப்சல்யூட் வயலன்ஸ் தானே. எங்க வயலன்ஸ் வந்தது, வயலன்ஸுக்கு இங்க என்ன, ஃபர்ஸ்ட் உடம்பே இல்லையே, உடம்பே இல்லையே, யாரோட யாரோட உடம்பு, அந்த அளவுக்கு இல்ல வைராக்கியம் வருது. அதுதானே நான் அட்டாச்மெண்ட். நீங்க நான் அப்செக்டிவிட்டியில இருந்து இங்க என்ன, நான் அப்செக்டிவிட்டின்னு என்ன அர்த்தம், நீங்கள் காரில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளேயே வருது, இல்லாட்டி காட்சியை பார்த்து எண்ணம் வருது, வெளியிலேருந்து தூண்டுதலால் வருது, இல்லாட்டி உள்ளேருந்தே தனியாக வருது, கண்ணை மூடிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்தால் கூட என்ன பண்ணுங்க, யூ ஆர் நாட் அப்சர்விங் இட். போட்டோம் பாஸ், பாஸ் சொல்லாமையே பாஸ், ஓகேவா, அப்படி நான் அப்செக்டிவிட்டி. அப்போ ஐடியாலெஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே இன்க்ளூடடா இல்லையா, எங்கே ஐடியா வர்றதுக்கு இருக்குது, ஒன்றுமே வராது. அப்புறம் இது என்ன ஆகுது, நான் அட்டாச்மெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா. ஒன்று வந்து அதுவாக நீங்கள் மாறினீங்க தானே அந்த உணர்ச்சி மயமாக ஆயிடுறீங்க, அப்புறம் அது வேணும் வேணான்றதெல்லாம் ரொம்ப பேச ஆரம்பிக்கிறீங்க, பெருக்கிறீங்க, எதுவுமே வரப்போகிறது இல்லையே. அப்போ என்ன நான் அட்டாச்மெண்ட்டும் வந்துடுதா இல்லையா. அப்படி நீங்கள் இப்படி இதெல்லாம் இது பர்ஃபெக்டாக பண்ணும்போது என்ன ஆயிருந்து, வெறும் இருப்பு மயமாக இருக்கீங்க, பேரிருப்பு மயமாகவே இருக்கீங்க, அங்கே பேரறிவு கூட தேவையில்லை. அங்கே தான் அந்த பரமசிவன் லெவலுக்கெல்லாம் போகுது, அது எல்லாத்தையும் அட்டைன் பண்ண முடியும் இங்கே. போருமா, நம்மளுடைய தாபத்தை பொறுத்து இருக்கு, சரிங்களா. அப்புறம் நம்ம அந்த இதில் வந்து மூணு குணங்கள்னால தான் அந்த பிரகிருதி இருக்கு, புரியுதுங்களா. அதனால தான் புருஷனுக்கு கீழே பிரகிருதி வருது. என்ன பிரகிருதி, இஸ் ஆப்ஜெக்டிவ் சிவா, ஆப்ஜெக்டிவிட்டி ஆஃப் சிவ தத்துவம், கரெக்டா, அப்படி தானே பார்த்தோம். ஸோ அதில் முக்கூண மயங்கள் இருக்கு, அதில் தான் வந்து இந்த இண்டிவிஜுவலும் வந்து விழுந்துடுறான். ஆனால் ஒரு நல்ல தாகம் எடுத்த ஒரு இது வந்து வெறும் ஜீவனாக இருக்குது, அஞ்சு கலைகளில் குறுகிறது இல்லை, நேர மாயா தத்துவத்தை பார்க்குது, அதுக்கு மேலே நிலைகள்லேயே இருக்குது. புரியுதுங்களா, வெறும் ஐ ஃபீலிங்லேயே இருக்குது. அந்த ஐ ஃபீலிங் கூட ஒரு ஆப்ஜெக்டிவ் ஃபீலிங் கிடையாது, புரியுதுங்களா. அதுக்கெல்லாம் நிறைய இவங்களும் கொடுக்குறாங்க, ஸ்பந்த காரிகைகள்னு இருக்குது. ஸ்பந்த காரிகைகள்னால் விதவிதமான ஃப்ரீக்குவன்சியில் கான்ஷியஸ்னஸ்ஸு நம்ம உடல் மன புத்திகளில் தோன்றி தோன்றி மறைஞ்சிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் பார்க்குற டெக்னிக்கெல்லாம் இருக்குது, ஸ்பந்த காரிகைன்னு இதே சிவபெருமானே கொடுத்துருக்காரு. போருமா,
எல்லாம் டெக்னிக்ஸ், காசு பண்ற டெக்னிக்ஸ் இல்ல, உண்மையா உதவுற டெக்னிக்ஸ். ஏன்னா எல்லாமே பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம். இங்க இதை வச்சுட்டு வியாபாரம் பண்றதுக்கு இல்லை, புரியுதுங்களா? அறகுறை தான் வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கும். அதுல வந்து அந்த முக்குணங்கள் வருது. அந்த முக்குணங்களை பத்தி ஜஸ்ட் ஸ்பீடா முடிச்சிருவோம். இது பிரகிருதி எதனால நிக்குது? முக்குணங்களால் நிக்குது. சத்துவகுணம், ராஜசகுணம், தாமசகுணம். பிரகிருதிக்குள்ளதான் இந்த புருஷன் சொல்லப்படுற இந்த அந்தகரணங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறவனும் பிறக்கிறான். ஸோ இந்த அந்தகரணங்கள் சொல்லப்படுற இன்னொரு இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி தன்மைகள் இருக்கு. சத்துவம் இருக்கு, ராஜசம் இருக்கு, தாமசம் இருக்கு, புல்லுக்கும் இருக்கு, உயிருள்ள பொருளுக்கும் உயிரற்ற பொருள்களுக்கும் எல்லாத்துமேலையும் நம்ம நம்மளுடைய குணங்களை போட்டு போட்டு பார்க்குறோம். ஏன்னா நம்ம குணமயமா இருக்கும், புரியுதுங்களா? ஸோ பிரகிருதியே குணமயத்தினால உற்பத்தி பண்ணப்படுகிறது அப்படின்னு இப்போ பிரகிருதியை பற்றி சொல்கிறாங்க. அந்த மூணு குணத்தை பற்றி சொல்கிறாங்க. பிரகிருதி ஹேஸ் த்ரீ குணாஸ் ஆர் ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூவன்ஸ். ஜெனட்டிக் ஜீன் கோடு தானே நம்மளுக்கு உயிராக வருது, புரியுதுங்களா? ஜீன் மெசேஜஸ் தானே, அது மனம் தானே, அதை ஜெனட்டிக் கன்ஸ்டிடியூவன்ஸ்னே கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? நம்ம முக்குணமயத்தில் தான் பிறக்கிறோம். நேம்லி சத்வா, ராஜச அண்ட் தாமஸ் இன் ஹர் அன்மேனிஃபெஸ்டட் ஸ்டேட். எப்போ தூங்கிட்டு இருக்கும்போது, எது இந்த பிரகிருதி, பிரகிருதியே தூங்கிக்கிட்டு இருக்கு. புல்லு தூங்குது, ஆகாயம் தூங்குகின்றன, அவைகளுக்கு அவைகள் இருப்பு தெரியலேன்னா தூக்கம் தான் அர்த்தம். ஒரு மாடு நடந்துக்கிட்டே இருந்தா கூட ஒரு ஞானியை பொறுத்த வரைக்கும் தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த உடல் கூட்டுல அந்த ஆன்மாவா அது வந்திருக்கே தவிர அது நிஜமா பிறக்கவே இல்லை. உணர்ச்சிகளுக்கு உணர்ச்சிகள் மயமா அதை தூங்க செய்து கொண்டிருக்கின்றது அதனுடைய மனம் அப்படின்னு வர, புரியுதுங்களா? இங்கே அறியாத மனிதர்களும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவரை பொறுத்த வரைக்கும். இதை தான் பகவத்கீதையில சொல்வார், தன்னை அறிந்தவனுக்கு எது பகலோ அது அஞ்ஞானிகளுக்கு இரவு. தன்னை அறிந்தவனுக்கு எது இரவோ அது அஞ்ஞானிக்கு பகல். சரி, தன்னை அறிந்தவன் தன்னை அறியாதவன்னா என்ன அர்த்தம்? நிஜமான பகல் இரவு இருக்கு. தன்னை அறிந்தவன் பகல் போல இருக்கான், அது இரவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிற அந்த நிலையை அவன் விழிப்பு நிலையில கூட பண்ணிக்கிட்டு இருப்பான். புரியுமா? பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு மயமாவே அந்த ஐ ஃபீலிங்ல இருப்பான், அதுலயே இருப்பான். ஆனா அது அவர்களுக்கு இரவுன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இருட்டு, அவங்களுக்கு எண்ணங்கள்லயே தூங்குவாங்கன்னு அர்த்தம். உணர்ச்சிகள் வந்து அவங்கள மறைச்சிக்கிட்டு இருக்கு. மறைச்சிருந்து அவனுக்கு என்ன பிரயோஜனம்? உண்மையான ஆள் தெரியாம அவன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இஸ் ஒன்லி அக்குமுலேட்டிங் இல்ல, சேர்த்துக்கிட்டு தானே இருக்கான். ஆன்ம ஞானிக்கு தன்னை அறிந்தவனுக்கு எது இரவு? அவன் வந்து அந்த சகஜ சமாதியை விட்டு கூட கொஞ்ச நேரம் இருக்கான் பார்த்தீங்களா, உடம்பா. அது தூக்கம்னு சொல்லலாம், சமாதின்னு கூட சொல்லலாம். அவன் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கான் பார்த்தீங்களா, ஒன்று உணர்ந்த நிலையில் இருக்கான். அது வந்து அவனுக்கு வந்து இரவு மாதிரி இருக்கு, அது ரெஸ்டே. அது இவங்களுக்கு பகல் போல இருக்கு. ஏன்னா இவங்க வந்து தெரிஞ்சு கொட்டை விடுறாங்க, புரியுதுங்களா? அவங்க தூங்கிடுறாங்க. அவங்களோட இரவில் என்ன பண்ணுறாங்க? எதுக்குமே அவைலபிள் இல்லை, மனத்துக்கும் அவைலபிள் இல்லை. நல்லது கெட்டது பண்றவன் அங்க இல்லை, ஞான சாதகம் இல்லை, இதுவுமே இல்லை. அதனால வந்து அவனுக்கு இரவும் வேஸ்ட் ஆயிட்டுருது, தூக்கமும் வேஸ்ட் ஆயிட்டுருது, அறியாமை மயமா இருட்டு மயமா இருக்கு. இங்க வந்து விசாரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, திருப்பி திருப்பி அதே உணர்ச்சியை வந்து இன்னும் பர்சியூ பண்ணிக்கிட்டே இருக்கான், தொடர்கின்றான். தன் இருப்பை இன்னும் வந்து பொய் இருப்பை நிறைய பெருக்கிக் கொண்டே இருக்கின்றான். அதனால தான் அப்படி சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா சத்வ ராஜச தாமசம் இன் ஹர் அன்மேனிஃபெஸ்டட் ஸ்டேட் பிரகிருதி ஹோல்ஸ் தீஸ் குணாஸ் இன் பர்ஃபெக்ட் ஈக்விபாய்ஸ். ஆழ்ந்த உறக்கத்தில் எப்படி இருக்கான்? மூணு சமமாக இருக்கான் நம்ம கிட்ட, புரியுதுங்களா? அதில் வந்து நல்லவன் நல்லவனாகவே எழுந்துப்பான். நல்லவன் எழுந்து நேற்றுக்கு ராத்திரி நல்லவனாக தூங்கிட்டு இன்னைக்கு நான் காத்தால எழுந்துக்கும், கெட்டவனாக எழுந்துக்க முடியாது, புரியுதா? அவனுடைய சுபாவம் என்னவோ அந்த சுபாவம்னு பேர், சுபாவம். அப்படின்னா ஒன்ஸ் ஓன் நேச்சர், சரிங்களா? எல்லாம் வந்து மூணு வந்து ஈக்குவி பாய்ஸ்ல இருக்கு, சமத்துவமா இருக்கு. இந்த ஆர்டர் ஆஃப் பீயிங் சத்வா இஸ் கேரக்டரைஸ்டு பை பிரைட்னஸ் அண்ட் லைட்னஸ். அது ஃபர்ஸ்ட் வந்து விளக்கமா இருக்குது. சத்வகுணம் எப்படி இருக்கு? தெளிவா இருக்கலாம். அவனுக்கு அலுப்பு வந்தா கூட அலுப்பு வருதுன்னு தெரியுது. நம்ம அலுப்பை சொல்லி மற்றவனை இது பண்ணக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம நெகட்டிவ் கமெண்ட் வந்தா கூட
இது போய் முடியாதுன்னா கூட அந்த முடியாதுன்னு சொல்லுவது அவன் நெகட்டிவ் பண்ணக்கூடாது. அதை எப்படி வந்து அவனை துன்புறுத்தாமல் சொல்லணுன்ற அளவுக்கு அவனுக்கு எல்லா விளக்கங்களும் அவகாசமும் இருக்கும். புரியுதா? அதுதான் பிரைட்னஸ் அண்ட் லைட்னஸ், புரியுதுங்களா? ஏன்னா பிரைட்னஸும் ரைட்னஸும் ரெண்டுமே ஒன்று தான். இந்த சைக்கலாஜிக்கல் ஆர்டர் இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை டிரான்ஸ்பரன்சி, ஜாய்ஸ், ஜாய் அண்ட் பீஸ். டிரான்ஸ்பரன்சின்னா ஓப்பன்னஸ், எதுக்குமே நோவும் கிடையாது, நோக்கு கூட எஸ். உன்னால் முடியாதுப்பான்னு சொன்னால் அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லுவானே தவிர அதை உள்ளே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். புரியுதுங்களா? உனக்கு அது நோ, உன் பார்வையில் என்னால் பண்ண முடியாதுன்றது உனக்கு தான் நோ. ஆனால் உன்னை எதிர்க்க கூட நான் சொல்ல மாட்டேன். அந்த நோவை பார்த்துட்டு நோவை கூட கடக்க பார்ப்பேன். என்னால் பண்ண முடியாமல் இருந்தால் இந்த மாதிரி ஏன் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி பண்ணுறதுன்றது கிடையாது, பண்ணாமல் இருக்குதுங்க. இது ரெண்டுத்தையுமே கடக்கிறதுல ஓயாமல் இருக்கிறது பேர் தான் டிரான்ஸ்பரன்சி. புரியுங்களா? டிரான்ஸ்பரன்சி, ஜாய். எப்பவுமே ஓப்பன்னஸ்ல இருந்தா ஜாய் தானே? பிகாஸ் ஐயே இல்லைன்னா நீங்க லூஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆளே இல்லைன்னா லாபமா நஷ்டமா? லாப நஷ்டம் இருக்குன்னு ஆள் இருக்கான்னு அர்த்தம். கரெக்டா? ஆளே இல்லைன்னா அதுதானே விளக்கம். அதனாலதான் டிரான்ஸ்பரன்சி. அவன் உள்ளும் அதான் சொல்லுங்க, அவன் நினைப்பு, அவன் பேச்சு, அவன் செயல் மூணும் ஒரே ஆர்டர்ல இருக்கும். அவன் எதான் பேசினான்னா செஞ்சு கொடுக்க போறான்னு அர்த்தம். சகிப்பு, அவனுடைய சகிப்புத்தன்மை கஷ்டத்தில் அது கூட வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், ஏற்றுப்பான். வலிக்குதுன்னா வலிக்குது. பகவான் கிட்ட என்ன பண்ணுவாங்க? ஞானம் அது இது, மகரிஷி அது இதுன்னா உடனே என்ன ஏகப்பட்ட சித்து வேலைலாம் வச்சுட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் இவங்க பயமுறுத்துறதே இப்படி தானே, நாளைக்கே செத்து போயிட்டு போறீங்க, சீக்கிரம் வாங்க கோர்ஸுக்கு. நாளைக்கு நான் செத்து போறேன்னு நீ எப்படி தடுக்க முடியும்? நான் உன்னை வந்து பார்க்கறதுக்கே நாளை ஆகிடும் அப்படின்னு செத்த உடல் தான் உன்னை வந்து பார்க்கும். அது நீ அங்கே உட்காந்துட்டு க்யூர் பண்ண, என்னை சாவா போட்ட, எங்கேருந்து வேணால் பண்ணலாம் இல்லை. ஸோ உடனே இவங்க என்ன நினச்சிப்பாங்க, உடம்புக்கு தான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும், உடம்புக்கு தானே வெப்பம் குளிர் நல்லது கெட்டது, அந்த ஆங்கிள்லேருந்து தானே மனம் வச்சுக்கிட்டு இருக்கு. மனத்துக்கே கூட அது கிடையாது இல்லை. ஸோ என்ன பண்ணுவாங்க, பகவான்கிட்டே கேள்வி கேட்பாங்க, இன்னும் வந்து செத்தவங்கள்லாம் அங்கங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. உறவுங்க, தெய்வங்கள், அவங்க இவங்கெல்லாம் எல்லாரும் இருக்காங்க. நாம் அவங்களை பார்க்கலாம், பார்க்கலாம். இப்போ இருந்தவர்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். ஆனால் என்ன பார்க்க சொல்லாதீங்க, ஒன்று தப்பு. கடந்தவர் இல்லை, இறப்பு பிறப்பை கடந்தவர். உனக்கு வந்து மனசில் இறந்தவர்கள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு உனக்கே நீ பிறந்தவனான்னு தெரியாது. உன்னையே நீ பிறந்தவனாக நினச்சிக்கிட்டு இருக்க. நீயே பிறந்தவன் இல்லை, செலுத்தப்பட்டவன், வாழ வைக்கப்பட்டவன், அந்த உயிராக இருக்க போய்விட்டவன். அந்த உறவில் வந்து ஒருத்தரை வந்து டிக்கெட் வாங்கிட்டு அதை அழிச்சிட்டு போயிடுச்சு, மைண்டு ஆஃப் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். அவர் வேற எங்கேயோ வரப்போகிறாரு. இதை பார்க்கறதுக்காக நீங்கள் வந்திருக்க. உன் கதையை நீ பார்ப்பியா, உன் படிப்பை நீ கவனிப்பியா, உன் பிரச்சனையை நீ பார்ப்பியா? செத்து போன மாமா இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு, சொத்துடைய பாஸ்வேர்டை கொடுக்காம போயிட்டாரு. புரியுதுங்களா? என்ன எல்லாமே வேஸ்ட் பொருட்கள். புரியுதுங்களா? சாரத்துல நிக்கணும், ஐ பின்னாடியில நிக்கணும். சோ அதனால அதுலயே தண்ணிலையிலயே நிக்கிறதுனால நான் சொல்லுவாரு, எல்லாத்தையும் பார்க்க முடியும், எல்லா சித்தும் இருக்கு, ஆனா நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த நானுக்குன்னு எல்லாம் கலங்கி போச்சு. ஏன்னா சித்திகளெல்லாம் அவர் பார்த்து, ஏன்னா அதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும் தெரியும். சாதாரணமாக நிஜமான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கே இவ்வளோ உழைப்பு போட வேண்டியதாக இருக்குங்களா? ஒருத்தனுக்கு தெரியாமல் அவன் பேக்கெட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் இங்கே வரவழைக்கணும் நான் சித்துனால. அதுக்கு புத்தியை எவ்வளோ பண்ணணும் தெரியுமா? அவ்வளோ கலங்கப்படுத்தணும், அவ்வளோ ஒர்க் பண்ணணும், அவ்வளோ இருக்குது அதுக்கு. அதுக்கு போனது திரும்பி வராது வேற புத்தி. புரியுதுங்களா? வெறும் பணத்துக்கு நம்ம மயங்கி இருந்தோம்னாலே இந்த இது கற்றுக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு தானே கேட்குறோம், அப்படி தானே கெட்டு கிடக்கும். ஸோ அப்படி வந்து எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன ஆதாயம், எனக்கு என்ன, இந்த சைடு போகிற ஒரு இதையுமே அவங்க எம்மி அளவு பொருட்படுத்த மாட்டாங்க. இரட்டை உணர்ச்சி கொண்ட எண்ணங்களே கடந்து நிற்கிறதுனால என்ன கேட்காதீங்கன்னு விடுவார் உடனே. ஆமாம், அல்லமா பிரபுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் உடம்புல அப்படி கத்தியால் அப்படி குத்தினாங்க.
அப்படியே அப்படியே போயிட்டு போயிட்டு வருது, ஸ்பேஸ் மாதிரி இருக்கார். இன்னொருத்தரை குத்தினா டங்கு டங்குன்னு சத்தம் வருது, இரும்ப குத்தினா மாதிரி கோர கும்பர அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அவங்களும் அப்படி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கூட வாசனை குவியல். பொறுமா, ஒரு ஞானிக்கு இதெல்லாம் கூட இருக்கணும்னா வாசனை குவியல், வாசனை குவியலே கொடுக்கும், கொடுக்கணும்னா கொடுக்குங்க, அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். சரியா? அதனால அவர் என்ன சொல்லிடுவாரு, அந்த சைடு கூட அவனை போக விடக்கூடாதுன்னு தானும் அந்த சைடெல்லாம் இல்லாததுனால பேசாம இருப்பார். அதிலே கூட நிறைய இடத்துல சொல்லாம இருப்பார். இந்த ஆர்டர் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஆர்டர், சத்வகுணா இஸ் கேரக்டரைஸ் பை டிரான்ஸ்பரன்சி, ஜாய் அண்ட் பீஸ். இந்த எத்திக்கல் ஆர்டர், இட் இஸ் த பிரின்சிபிள் ஆஃப் குட்னஸ். எத்திக்கல் ஆர்டர்னா என்ன? உன்னதமான சத்வகுணமே ஆன்ம பொருள்னு வாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அது எப்போ வந்து கிளியராக இருக்கும், தன் நிலையிலேயே இருந்துக்கிட்டே இருக்கும். எண்ணத்தை வர விடாம, உலகத்தை வர விடாம, உலகம் முதலேயே வராது இல்லை, தன்கிட்ட மாத்திரம் எண்ணத்தையும் வர விடாம பார்த்துக்கிட்டே இருக்கும். உதிக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கும், உதிக்கிற கெப்பாசிட்டியாகவே இருக்கும். புரியுதா? அதுதானே பேரறிவாக இருந்தால் தானே வர முடியும் அங்கே. இந்த ஆர்டர் ஆஃப் பீயிங், தமஸ் இஸ் த பிரின்சிபிள் ஆஃப் டார்க்னஸ். அதை லைட்டுன்னு சொன்னாங்க, பிரைட்னஸ் சொன்னாங்க. இது வந்து தமஸ் வந்து டார்க்னஸ்ஸே, இனர்ட்னஸ், அதாவது கல் மாதிரி கிடக்கிறது. புரியுதா? உள்ள மனத்தில் வந்து ஒன்றுமே டிரைவ் இல்லை, நல்லது பண்ணுறதுக்கும் இல்லை, கெட்டது பண்ணுறதுக்கும் இல்லை, எதுவுமே இல்லாமல் போயிடுறது. புரியுதுங்களா? இந்த சைக்கலாஜிக்கல் ஆர்டர், இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை டல்னஸ், டெல்யூஷன் அண்ட் டிஜெக்ஷன். அண்ட் இந்த எத்திக்கல் ஆர்டர், இட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் டீக்ரேடேஷன், டிபேஸ்மெண்ட். பொறுமா, டீக்ரேடேஷன் என்ன? கீழே 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 கீழே, அதாவது மொத்தம் குடிக்கே இறை ஆயிட்டான்னு வச்சுங்க, ஒவ்வொரு செகண்டும் டீக்ரேடேஷன் தானே, டெல்யூஷன் தானே. நோ மேன்ஸ் லேண்டில் தானே கிடக்கான் அவன், அவனுடைய உயிரும் உடம்பும். அதுதான் தாமஸ், தாமச குணம். இந்த சைக்கலாஜி, இந்த ஆர்டர் ஆஃப் பீயிங், ரஜஸ் இஸ் கேரக்டரைஸ்டு பை ஆக்டிவிட்டி. புரியுதுங்களா? இது எப்பப்பாரு எதுக்கு வந்து நாய்க்கு பண்ணுறதுக்கு வேலை, சுற்றுறதுக்கு நேரம் இல்லைன்னு காலம் இல்லைன்னு. புரியுதா? எப்போ பேர் பிஸியாக இருக்குல்ல, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். என்னமோ கிராஸ் ரோடு வந்துச்சுன்னா என்னமோ லெஃப்ட்டுக்கு பார்த்துட்டு சரி ரைட்டில் போகலான்னு இப்படி திரும்புவோம். என்னமோ என்னமோ ரைட்டில் போனால் அதுக்கு என்னமோ கிடைக்கிற மாதிரியும். புரியுதா? இந்த இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவா, ஏ வாடா கிளம்புடா, எங்கடான்னுவான், எனக்கே தெரியாதா, வாடா ஆனால் போகலாம்டா, இங்கே இருக்கக்கூடாதுடா, போகிற வழியில் தான் பிளானே வரும். அவனை பார்க்க போகலாமா, இவனை பார்க்க போகல, இல்லைடா அவன் சேர்க்க மாட்டான், இவன் சேர்க்க மாட்டான், சரி வா இங்கே டீ குடிக்க போவோம். கிட்டத்தட்ட அது மாதிரியே இருக்குல்ல, திருமுனைக்கு வந்தவொடனே லெஃப்ட் சைடா ரைட் சைடா நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல, ஒன்றுமே இல்லைங்க. ஆக்டிவிட்டி, இந்த சைக்கலாஜிக்கல் ஆர்டர், இட் இஸ் கேரக்டரிஸ்ட் பை கிரேவிங் அண்ட் பேஷன். கிரேவிங் என்னன்னா ஏக்கம், சதா ஏங்குதல், எல்லாத்துக்கும் ஏங்குதல். அது கிடைக்குமா, இது நடக்குமா, இதை பண்ணலாமா, அதை பார்க்கலாமா, இது எதுவாகவும் அவனை மாற்றிக்கிட்டே இருக்கிறது, அதுதான் ஆக்டிவிட்டி. இந்த எத்திக்கல் ஆர்டர், இட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஆம்பிஷன் அண்ட் அவரைஸ். அவரைஸ், அவரைஸ்னா என்ன? பேராசை. ஆம்பிஷன்னா என்ன? சாதிக்கிறது. இப்போ நீங்கள் ரெண்டு நாளாக சொல்லிட்டு சாதிக்கிறது சாதிக்கிறது சாதிக்கிறதுன்னு சொல்லுங்களா, அது இதுதான் அந்த குணங்களினுடையது. அக்கார்டிங் டு பிரத்யபிஜா, பிரகிருதி இஸ் த சாந்த சக்தி ஆஃப் சிவா, அண்ட் த குணா சத்வா ரஜஸ் அண்ட் தமஸ் ஆர் ஒன்லி த போலரைசேஷன் ஆஃப் ஹிஸ் சக்தி, ஞானா, இச்சா, கிரியா. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, சத்வகுணா வந்து, அதாவது இந்த சிவ தத்துவம் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் எப்படி இருக்கு, சாந்தமயமாக இருக்கு, ஆனந்தமயமாக இருக்கு. இது ஆனால் இருக்கணுமே, கரண்ட் வந்துடுச்சு, இது போடலையோ நம்ம. இப்பதான் போட்டேன், புரியுதுங்களா? ஆழ்ந்த உறக்கத்தில் எப்படி இருக்கு, பரமசாந்தம். அதுக்குள்ள வந்து இந்த இருக்கிற ஈக்வி பாய்ஸில் இருக்கிற இந்த குணங்கள்லாம் எதனுடைய, இந்த முக்குணங்கள் வந்து அதனுடைய தன்மைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துவகுணம் வந்து ஞான சக்தியினுடைய போலரைசேஷன். பொறுமா, இப்போ பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து சாதகம் நல்ல இன்டென்ஸாக பண்ணுறீங்க வச்சுங்களேன், உங்கள் தூக்கத்தில் எப்படி ஆகிடும்னா, இதே இந்த சதாசிவ சத்துவம் ஐ பிரின்சிபல் இல்லை, அது மாத்திரம் இல்லை, நானும் இருக்கேன் என் முன்னாடி ஒன்றும் இல்லைன்னு இருக்கும். இதுதான் ஞானிகளுடைய ஸ்டேட்டு. சரியா, சாந்தமாக இருக்கும். நம்ம இப்போ இருக்கிறதெல்லாம் ஃபுல் ஐடென்டிட்டிஸோடு இருக்கும். அதுதான் அடுத்த குணத்தை சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஞான சக்தி வந்து சத்துவமயமாக இருக்குது, அப்புறம் இச்சாசக்தி வந்து கிரியாமயமாக இருக்குது. புரியுதுங்களா? சரிங்களா, ஞானம் இச்சா அண்ட் கிரியா. இச்சா வந்து எப்படி இருக்குது? ரஜச குணமாக இருக்குது. புரியுதுங்க? ஆசை, ஆசை என்ன பண்ணுது? கனவு உற்பத்தி பண்ணுதா இல்லையா? தூக்கத்தில் கூட கனவாக வந்துடுதா இல்லையா? இன்டென்ஸாக வேக்கிங் ஸ்டேட் பூரா வாழ்ந்தீங்கன்னா அங்கே பவர்ஃபுல்லாக பேஷனேட்டாக கனவு காண்றீங்கல்ல, அடைஞ்சிட்டா மாதிரி, அடையாத மாதிரி, கஷ்டப்படுற மாதிரி, மகிழற மாதிரி, ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரி, பார்ட்டி நடத்துகிற மாதிரி, ஜெயிச்சிட்டா மாதிரி. ஸோ அங்கே க்ரியேட்டிவிட்டியாக இருக்குல்ல, அது இச்சாசக்தி. இது புரியுதுங்களா? அப்புறம் வந்து தாமச சக்தி, இது வந்து கிரியா. ராஜச சக்தி இது வந்து இச்சா ஆசை, தாமச சக்தி இது கிரியா. என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தத்தில் வந்து அந்த சக்திகள் வந்து போலரைஸ் ஆகுதுன்றாங்க. புரியுதுங்களா? நீங்கள் வந்து தண்ணியை காய்ச்ச ஆரம்பிக்கும்போது போலரைஸ் ஆகுது, இது கேஸாக ஆவியா. புரியுதுங்களா? இழுச்சி பெறுது. அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற நான்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற அழுக்குகள், மலங்கள், அதனால தான் ஓயாமல் 24/7 வந்து சாதகத்தில் இருக்கணும். சரிங்களா? அப்படி பண்ணும்போது தூக்கத்தில் கூட அது கண்டினியூ ஆகும். ஒரு குழந்தை தூக்கத்தில் கூட தான் ஒரு பேட்டுக்கோ இதுக்கோ ஆசைப்பட்டுதுன்னா அதை பார்த்துட்டு வந்துட்டேன்னா அதை நினச்சி கிடைச்ச மாதிரி சிரிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு உத்தம சாதகன் வந்து அங்கே கூட விழுந்து விடமாட்டான், அங்கே கூட தியானம் பழகிட்டே இருப்பான் ஏதோ. புரியுதுங்களா? அப்படி போயிட்டு போயிட்டு என்னாகும், மூன்று நிலைகளும் தனியாக தான் இல்லாமல் ஒரே எப்பப்பாரு வந்து சகஜ சமாதியாக வேலையும் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த சமயத்துக்கு எனர்ஜியும் டிப்ளீட்டே ஆகாது. நான் இல்லைன்னா அதுதான் பார்த்தோம்ல, இந்த குணத்துக்கு, சத்துவ குணத்துக்கு என்ன? லைட்னஸ் அண்ட் பிரைட்னஸ், டிரான்ஸ்பரன்சி, ஜாய் அண்ட் பீஸ், அதெல்லாம் சதா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து அது அப்பேற்பட்ட இந்த குணங்களை கொண்ட பிரகிருதி இண்டிவிஜுவலுக்கு அகந்தையாகவும் புத்தியாகவும் மனமாகவும் வருது. சரிங்களா? அதெல்லாம் உள்காரணங்கள். அதை தான் தமிழ்நாட்டில் உள்கடைன்னு சொல்கிறாங்க, இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. இதை அப்போ இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவிட்டி, பிரகிருதியே தூக்கிடணும் இங்கே. புரியுதா? பிரகிருதி உங்கள் மூலமாக எப்படி வர முடியும்? உணர்ச்சியாக வரும், எண்ணங்களாக வரும், நான் பாவமாக வரும் இல்லையா? ஆ ஆமாம் 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 ஆமாம். அந்த தவிப்பு எப்படி இருக்கும் பாருங்கள். நல்ல பொண்ணு, நல்ல சாதகி, நல்ல இது. அதை நான் சொல்லுவேன், அவங்கக்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் ரொம்ப முன்னாடி போய் நிற்கிறீங்க, அங்கே வந்து இப்படி நிற்கக்கூடாது, ரொம்ப பணிவோடு நிற்கணும். நீங்கள் ரொம்ப கோபத்தோடு போய் நிற்கிறீங்க, அது சாந்த பொருள். அதனால தான் இவங்க பண்ணுறவங்களில் இப்போ விஸ்வாமித்திரர் அடைஞ்ச விதம் வேறு. புரியுதுங்களா? அவர் போட்டிக்கே வந்து பிரம்மரிஷி பட்டம் வாங்கிறதுக்கு இன்னே கொடுந்தவம் பண்ணார். முதல்ல ஒரு தடவை தவம் பண்ணார், ஒரு தடவை பண்ணார், அது ஆன்ம பொருள் வந்து நல்ல கருணையாக இருந்து எல்லாம் பண்ணிடுச்சு. அப்புறம் எவனோ ஒருத்தன் திருசங்குன்னு ஒருத்தன் வந்தான், அவனுக்கோசரம் வந்து ஃபுல்லாக எனர்ஜி பூரா என்ன பண்ணிட்டான், ஆன்ம சக்தியை பூரா என்ன பண்ணிட்டாரு, திருசங்கு சொர்க்கம்னே ஒரு சொர்க்கத்தை உற்பத்தியும் கொடுக்க கூடுதல் செலவிச்சிட்டார். புரியுதுங்களா? ஏன்னா இதுக்கு வேண்டியது வந்து பியூர். இப்போ என்ன சொல்லுவாங்க, அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு என்ரிச்சுடு யுரேனியம் வேணும்னுவாங்க. யுரேனியம் வந்து ஒரு எலிமெண்ட்டு, அதனுடைய ஆட்டமிக் நம்பர் 72 or 79, அவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது, அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குதுக்கு. அதுதான் ஹெவியஸ்ட்டு எலிமெண்ட்டாம், வெயிட் மாஸ் அதுக்கு ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக, மாஸை வச்சு தான் அந்த எலிமெண்ட்டினுடைய கெப்பாசிட்டி. அது அந்த எலிமெண்ட்டுன்னு அர்த்தம் அஞ்சு பூதங்கள்னு அர்த்தம், அஞ்சு பூதங்களினுடைய ஒரு விதமான கலவை, பொறுமா, கெமிக்கல் ப்ளஸ் கேஸ்வஸ் கலவை, அந்த மாதிரியான ஆட்டம் அது. அதை வச்சு தான் அணுகுண்டு தயாரிக்கிறாங்க. இது வந்து ஆன்ம சக்தின்றது வந்து பரம்பொருளே, அதை அப்யூஸ் பண்ணால் அதுவே அவனை எக்ஸ்ப்ளோ உள்ளுக்குள்ளேருந்து இம்ப்ளோஷன் மாதிரி ஆகிடும், உள்ளேயே வெடித்து செதறிடுவான். புரியுதுங்களா?
மைண்ட்லேயும் எண்ணங்களாக கொடுத்து பயமுறுத்தி விரட்டி விட்டுரும். அப்படி தான் முதல் எக்ஸ்பீரியன்ஸ் பூரா அவர் அப்படியே இழந்து நின்றார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன பண்ணிச்சு, அந்த மேனகைன்ற ஒரு இவ மூலமாக ஒரு பொண்ணை கொடுத்து அந்த பொண்ணுக்கோசரம் வாழ்க்கையை அனுபவிக்கிறார். அவர் மகாராஜாவாக இருந்தவர், விஸ்வாமித்திரன் மகாராஜா, அவ்வளோ சக்திரிய குணமும் அதுவும் அப்படி இருக்கிறவர். வசிஷ்டர் வந்து பிராமணன், அவங்களுக்கு எடுத்த உடனே வந்து அந்த இதுதான் அடங்கினதாக தான் ஆரம்பிக்குது, புரியுதுங்களா? எல்லாமே சாத்விகமாக ஆரம்பிக்குது அவங்களுடைய பிறவிகள், புரியுதுங்க? அதனால் ஸோ இவர் மகாராஜாவாக இருந்தவர், அதனால் அந்த இதுலேயே வந்து ஒரு ஒரு திவுருலையும் ஆணவத்துலேயுமே பிரம்ம ஞானத்தை அடையணும்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து அப்படிலாம் பண்ணிடுறாரு. அப்புறம் அடுத்த தடவை வந்து அப்போ தான் அடங்கி உட்காடுறாரு செகண்ட் டைம். ஆனாலும் என்ன, இவங்களுக்கு அந்த இது இருக்குல்ல, கெப்பாசிட்டி இருக்குல்ல, விடமாட்டேன் நான், இழந்தாலும் திருப்பி சக்தியை பிரம்மரிஷி பட்டத்தை பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாரு. அப்போ உட்காரும்போது தான் அந்த ஒரு பீரியடில் தான் வந்து மேனகையை அனுப்புகிறாங்க. அவருடைய விட்ட வாசனை அது, புரியுதுங்களா? அந்த வாசனை வந்து மேனகை வந்து அவரை மயக்கிற மாதிரியும், அது மூலமாக அந்த சகுந்தலைன்னு ஒரு பொண்ணு பிறக்கிற மாதிரியும், அந்த சகுந்தலையை வந்து அது அது வந்து அந்த துஷ்யந்த மகாராஜாவை பார்த்து அவன் வேட்டையாட வரும்பொழுது அவனை பார்த்து காதலிக்குது. அவனை நினச்சிக்கிட்டே இருக்க அவன் எங்கேயோ போயிருக்கான். அப்போ துர்வாச மகரிஷி அந்த சைடாக வராரு. துர்வாசர மகரிஷி வரும்பொழுது இவன் கவனிக்காமல் இருந்தார். அவரே ஏற்கனவே துர்வாசரன்னு பேர் அவருக்கு, வாக்கு எல்லாம் கெட்ட வார்த்தையில் தான் திட்டுவார். ஆனால் பெரிய மகரிஷி, யாவனையும் நினச்சிட்டு இருக்கிய நீ, அவனுடைய மனசில் உன் நினைப்பை எடுத்துடுறேன்னு வார். புரியுமா? நீ என்னதான் எதிர்க்க போய் நின்றாலும் அவனுக்கு உன் ஞாபகமே வராது, நீ யாருன்னு கேட்பான். அவன் துஷ்யந்தான், அவனும் ஒரு மகாராஜா, அப்படி ஆகிடும் அப்படின்னு வார். அதுக்கெல்லாம் போய் கெஞ்ச வைக்கும், புரியுதுங்களா? யாரு, விஸ்வாமித்திர போய் அவங்க சட்ட அரசபையில் போய் காலில் விழுந்து என் பொண்ணை ஞாபகம் இல்லையா ஞாபகம் இல்லையான்னு கெஞ்சுவார். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துடும் வேற, புரியுதுங்களா? அவள் படுவா, புரியுதுங்களா? அவளுக்கு மொத்தம் சஃபரிங், யார் தப்பு பண்ணுறாங்களோ கரெக்டாக அவங்களுக்கு மொத்தம் சஃபரிங். நீங்கள் பார்த்தீங்களா நம்மளுடைய ஆக்சுவலாக எதுவுமே இன்பம் இல்லைங்க, எல்லாம் இன்பம்ன்ற நேமில் கூட எக்ஸாக்டாக நம்ம வந்து சஃபரிங் அனுபவிக்கிறதுக்கு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாம். அதனால் நம்மளாவே ஆன்ம ஞானத்துக்கு சரண்டர் ஆகிட்டோம்னா நல்லது, புரியுதுங்களா? நிழல் தான், உண்மையே இல்லை, கொஞ்சம் கூட உண்மையே இல்லை. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து எல்லாமுமே நடக்கும், இங்கே வந்து எல்லாமுமே கிடைச்சிரும். எப்படி கர்ணனுக்கு அம்மாவும் கிடைச்சிட்டார்ல, கிடைக்கும், அவனை சும்மா விடலையே. அதையும் அவனுடைய 25வது வயசில் யார், அவருக்கு அவரை விட சின்னவனாக அப்புறம் அந்த கிருஷ்ணன் வந்து சொல்லி அனுப்புகிறாரு, போய் நீயே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ, ஒன்று நீ தான் அவன் அம்மா, அவன் தான் உன் பையன். ஆனால் இந்த இன்ட்ரொடக்ஷன் வந்து கட்டி கொலவரத்துக்கு இல்லை, அவனும் வரமாட்டான், ஆனால் சாத்துரியமாக ரெண்டு வரம் வாங்கிடுவான் சொல்லி அனுப்புவாள். என்ன வரம் சொல்லுவா? ஒன்று வந்து நாகாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் இருக்குது, அவளுக்கு என்ன தெரியும், போகும்போதே இதுவா பள்ள பிள்ளைகிட்டேருந்து கேட்கறதுக்கு, இந்த நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேலே அர்ஜுனன் மேலே பிரயோகிக்கக்கூடாது. அந்த ஒரு தடவிலேயே கொண்டுடுச்சுன்னா அப்படின்வா, அவனும் உன்பள்ள தானே, ஆக மொத்தம் உனக்கு அஜ்ஜு அப்படின்னு பயமுறுத்துவார். சரி அப்படின்னா இன்னொரு வரும், சரி அதில் காம்ப்ரமைஸ் விடா, சரி ஒன்று அர்ஜுனன் போவான் இல்லாட்டி இந்த புதுசாக கிடைச்ச கண்ணன் போவான், சரி என்ன இதுவாயிடுவா, சரி போனா போகுது, ஆக மொத்தம் உனக்கு அஜ்ஜுன்னு சொல்லிடுவார் வேற. சரி அடுத்தது அடுத்தது வந்து என்ன, அர்ஜுனனை தவிர மீதி நாலு பேரை தொடக்கூடாது, கொல்லக்கூடாது, ஆனால் துரத்தி துரத்தி அடிப்பான் கர்ணன். பீமன் கீமன்லாம் அவன் அவன் ஈகோவெல்லாம் ஷேட்டர் பண்ணி அடித்து துரத்துவான் கர்ணன். இந்த ரெண்டு வரத்தையும் வாங்கிடுவான், இவளுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயும் என்ன பண்ணுவான், வெக்கம் கெட்டு கேட்பான், அதையே கேட்பான். அவனுக்கு அம்மா கிடைச்ச மகிழ்ச்சியில் அவன் என்ன பண்ணுவான், அம்மா மடியில் அழுது புரண்டு எல்லாம் பண்ணி என்னை ஏன் விட்டு போனேன் அது இதெல்லாம் கேட்டு எல்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி சாந்தமாக எழுந்துக்கும் போது எனக்கு ரெண்டு வரம் வேணும் அப்படின்னு அவள் கேட்கும்போது, வரம்மா எங்கிட்ட இருந்தா என்ன வேணும் கேளு அப்படின், இந்த மாதிரி நீ வந்து அர்ஜுனனை தவிர வேற யாரையும் கொல்லக்கூடாது, அர்ஜுனனை வேற வழி கிடையாது, சரி அதே மாதிரி நான் பண்ணுறேன், நான் என்னுடைய இது என்ன எனக்கு விஷ ஊசி ஏற்றி வளர்த்துருக்கான் என்ன துரியோதனை, அவன் தான் என்ன ராஜாவாக்கி சத்திரி என்ற அந்தஸ்தை கொடுத்தான், நீ கொடுக்காத அந்தஸ்தை அவன் மூலமாக தான் நான் பெற்றேன்,
அவனுக்கு செஞ்சவற்றுக்கு கடன் இருக்கு, எனக்கு அவன்கிட்ட சாப்பிட்டதுக்கு கடன் இருக்கு. அதனால இந்த உயிர் வந்து அவனுக்கு தான். ஸோ ஒன்று அர்ஜுனன் உயிர் போகும், இல்லாட்டி என் உயிர் போகும். அதுக்கே நானே ஆல்ரெடி அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அதனால ஓகே, இப்போ நான் வந்து அர்ஜுனன் மாத்திரம் குறி வைக்கிறேன், மீதி நாலு பேரும் பொழைச்சிட்டாங்க போ என் தம்பிகள் அப்படின்னு. இன்னொரு வரும்னா இந்த நாகாஸ்திரம்னு ஏதோ ஒரு அஸ்திரம் இருக்கான். இந்த அஸ்திரத்தை வந்து ஒரு தடவை தான் பிரயோகிக்கணும். அவன் சரி பிரயோகிக்கிறேன், அந்த ஒரு தடவிலே அவனை செத்து போயிட்டான்னா அதான் சொல்கிறேன், நீ ஒரு தடவை மாத்திரம் பிரயோகி. அங்கே கிருஷ்ணர்கிட்டே பயப்படுவா, அந்த ஒரு தடவிலே செத்து போயிட்டான்னான்னுவா. ஆமத்தில் என் ரெண்டு பேரில் ஒத்தா இருப்பான், ஆனால் அதுலேயும் நான் ஏதோ பண்ணி காப்பாற்றுறேன்னு விடுவார். புரியுதுங்களா? நான் என்னவோ பண்ணுறேன், விடு, நான் இருக்கேன், இல்லை நான் இருக்கேன், இல்லை நான் இருக்கேன் இல்லைன்னு சொல்லுவார். இதை சொன்னவன் அதை சொல்ல மாட்டேன்னா, இவ்வளோ வருஷம் இந்த ரகசியத்தை வச்சதே இந்த பேரத்துக்கு தான். புரியுதுங்களா? முன்னாடியே கொடுத்துருந்தா அவன் சந்தோஷப்பட்டிருப்பான்ல, அங்கே போயிருந்தா கூட அங்கேருந்து ஓடி வந்திருப்பான்ல. ஏன் வந்து இப்படி பண்ணுது தெய்வம்? அதனால தான் இங்கே வந்து எல்லாம் ப்ரீ டிட்டர்மைண்ட். அந்த மாயாசக்தின்னு பார்க்குறோம்ல, மாயாசக்தி யார்கிட்ட இருக்குது? தெய்வங்கிட்ட இருக்குது, கடவுளர்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் இந்த இந்து விஷயத்தில் அற்புதமாக என்ன பண்ணிட்டாங்க, அங்கங்கங்கங்க பக்கத்துலேயே கோவில் இல்லாத தெருவே கிடையாது தமிழ்நாட்டில். அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா எங்கேயோ போய் முட்டிக்கலாம், அங்கே போய் கேட்டுக்கலாம், காத்தால ஒரு சொல்யூட்டு, மத்தியானம் ஒன்று சொல்யூட்டு. புரியுதுங்களா? தப்புன்னு போயிட்டு என்னவோ பண்ணுறது, எல்லாத்துக்கும் பவர் இருக்கு. நீங்கள் அந்த திரும்பி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் பவர் இருக்கு. ஆரம்பத்தில் உங்களுக்குள்ள திரும்பின வந்தானா கோயிலுக்கு போவான், உள்ள திரும்பின வந்தானே போவான், வெளில திரும்ப வெளில ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் போவான் கவுன்சிலிங்க. அதையும் சொல்ல முடியாமல் இருந்தால் தானே இங்கே இங்கே கடவுளை படைக்கிறாங்க. கடவுளை நவுனா படைக்கிறாங்க, பெயர் சொல் மாதிரி படைச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே உள்கடத்தல்ன்றது ஒரு ப்ராசஸ் இருக்குன்றது இந்த உலகத்துக்கு தெரிவிக்கப்படவே இல்லை, அது ஒரு உண்மை. புரியுது? ஸோ இப்போ வந்து கரெக்டாக ரெண்டாவது கேப், இந்த நாகாஸ்தரத்தை ஒரு தடவைக்கு மேலே பிரயோகக்கூடாது. இது ரொம்ப டெக்னிக்கலாக கேட்குறியாமா அப்படின்னு. ஆனால் நீயா கேட்டிருக்க மாட்டே, உன்னை யாரோ தெய்வம் போல இருக்கிறவன் சொல்லி கொடுக்காம இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். நான் பண்ணுறேன் அதே மாதிரியே, ஒரு தடவைக்கு மேலே பிரயோகிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த வரக்கூடா. அப்போ அவன் ரெண்டு வாரம் கேட்பான் திருப்பி. அதுதான் அங்கே அவனுடைய அவன் ஜீவன் முக்தி வந்து அவனை வந்து தானாக வந்து கொடுக்கப்படணும், மோட்சம் கொடுக்கப்படணும், கதி கொடுக்கப்படணுன்னு அந்த ரெண்டு வாரம் தான் டிசைட் பண்ணும். என்ன சொல்லுவான், இது நாள் வரைக்கும் என்னை பெற்றவன் யாருன்னு தெரியாமல் நான் அலைஞ்சிட்டு இருந்தேன், இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் வந்து இந்த சமயத்தில் இதை அறிவிக்க முடியாது, ஏன்னா போர் சூழ்ந்திருக்கும் போது நான் வந்து எங்கள் அம்மா என் பிரதர்ஸ் தாண்டா அவங்க அப்படின்னா நான் கட்சி மாறிடுவேன், நான் பொய்யனா நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னெல்லாம் அவனுக்கு கிளியராக. தர்மன் என் தம்பி, அர்ஜுனன் என் தம்பி, பீமன் என் தம்பி, நான் அவங்க கூட வரமாட்டேன், அவங்க கட்சி கிடையாது, அந்த கட்சிடா போ அப்படின்னு நான் கிளம்பினேன்னா அது கொடுமையாக போயிடும். அதை விட ஒரு நம்பிக்கை துரோகம் எதுவுமே இருக்காது, அதை விட உயிரை கொடுத்துடலாம். அதனால் வந்து இது தெரியவே கூடாது, இது ஒரு சத்தியம். பொறுமா, நீ சந்தோஷமாயிட்ட, உடனே போய் நான் மற்ற பசங்கக்கிட்ட அஞ்சு பேர்கிட்ட போய் நீ டிக்ளேர் பண்ணக்கூடாது, யாருக்குமே இந்த உலகத்தில் தெரியக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சத்தியம் பண்ணிவிடும். இது எப்பேற்பட்ட சத்தியம் பாருங்க, எவ்வளோ நேர்மையினோட உச்சம் பாருங்கள். அப்போ தாங்க கண்டுபிடிச்சிருக்கான், அப்போ தாங்க தெரிய வந்திருக்கு அப்படின்னா அதையும் விட்டு கொடுக்கறதுக்கு எப்பேற்பட்ட மனசு இருக்கணும். அப்புறம் இன்னொன்று சொல்லுவான், இப்போ நீ கேட்ட வாரம் அது இதெல்லாம் பார்த்தா நான் பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை போல் இருக்கு, என்னை சீல் பண்ணுற மாதிரி நீ ஒன்னே. ஆமாம், வியூங்க அமைச்சு எவனோ அனுப்பிச்சிருக்கான், அவனும் நல்ல வந்தான் போல் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே என்ன இந்த திருசங்க சொர்க்கம் மாதிரி இங்கே கொண்டு வந்து நிற்காமல் இருந்தானே, அதாவது முன்னாடியே தெரிவிச்சு, ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி தெரிவிச்சிருந்தா நான் இவனோட சண்டை போட ஆரம்பிச்சிருப்பேன். புரியுதா? அவங்களோட சேர்ந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் இதை மாதிரி விதியை நிர்ணயிக்கிற ஏதோ தெய்வம் போன்ற ஒரு சக்தி தான் இதை சொல்லியிருக்கு. அதனால் வந்து எப்படியும் நான் போயிட போகிறேன். அப்போது அப்போ நீ வந்து பண்ண வேண்டிய இது ரொம்ப முக்கியமான வரம் அப்படி என்ன, என் இறந்த உடலை அந்த யுத்தபூமியில் மடியில் போட்டுக்கிட்டு உலகம் அறிய கற்றுன்னு கத்தணும். மகனே 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 மகனேன்னு அழணும். அப்படின்னா செத்து போனவனா ஒரு உணர்வில் இருந்தால் தானங்க அவன் அந்த மாதிரி சொல்ல முடியும். கரெக்டா? அப்படின்னா சாதகம் என்ன, வாழ்க்கை பூரா ஐடென்டிட்டி இல்லாம சுத்துறான். உயிருக்கு ஐடென்டிட்டி என்ன? உயிருக்கு ஐடென்டிட்டி இமிடியா பேரண்ட்ஸ் தானேங்க.
ஏதோ கைகள் நம்மளை தூக்கி தூக்கி வளர்த்து நம்ம அம்மா அம்மா அப்பா அப்பா அப்படின்னு தானே போறோம். அது கூட ஆழ்ந்த உறக்கத்துல போயிடுது இல்ல, அம்மாவே இல்லை, அம்மா ஆழ்ந்த உறக்கத்துல, பிள்ளையும் இல்லை, பாசமும் இல்லை, வந்தமும் இல்லை, எதுவும் இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, அப்படி போற ஒரு உலகத்துல அந்த எழுந்துக்கிற பீரியட்ல கூட ஒரு கிளியரா அந்த ஈகோ நிக்கிறதுக்கு பில்டு பண்றதுக்கு ஒரு ஐடென்டிட்டி உறவுகள் தானே. அந்த உறவு உணர்ச்சியே மைனஸ் ஆனவன் எவ்வளோ அனுபவப்பட்டிருப்பான். இப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த கதையில் வந்து அந்த அம்மா வந்து எப்படி சொல்லி பொறுக்கி 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 ஏழ்மையை உணர்ச்சிகளை அத்தனையும் பார்த்து கஷ்டப்பட்டதுனால தானே அது கோல்டு எடுத்த பிறகு கூட மனசு இல்லை. இதில் லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, இதில் சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை, அதெல்லாம் கடந்திருந்தால் தான் இந்த ஆள் சொல்லிட்டு அப்படி உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ அந்த மாதிரி அவன் வந்து வாழ்க்கை வாழ்க்கையே போயிடுச்சு, அவன் ஜாப்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, எல்லாம் சக்தி எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு, அந்த உயிரை வச்சுக்கிட்டுருக்கான் இதுக்கு, இவனுக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு அவனுடைய திறமைகள்லாம் அதுக்கு தான் வச்சுருக்கான். ஸோ அதுலேயும் வந்து ரெண்டு கட்டு போட்டாங்க. அப்போ இவன் கேட்கறது என்ன, யாருக்கு கேட்குறான், அவன் செத்தும் வாழ்க்கையிலே செத்து போயிட்டான், திருப்பி இதை போய் சொல்லிடாத, இன்னும் எவ்வளோ நாள் யுத்தத்தில் நான் இருக்க போகிறேனோ, நான் சாக போகிறேனோ, அவங்க சாக போகிறோம் எதுவுமே தெரியாது, ஆனால் அந்த செத்து போயிடத்துக்கு எல்லாம் சேர்ந்தோம். அப்போ சாகும்பொழுது இறந்த உடலை தூக்கி வச்சுக்கோ, அதை வச்சுக்கிட்டு அழு மகனே மகனின்னு சொல்லி என் பிறப்பறியா இந்த பெரிய களங்கத்தை வந்து போக்கிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதுக்குத்தான் அந்த சிச்சுவேஷனும் அவர் பண்ணுறார், புரியுதுங்களா? ஏன்னா அந்த நாகாஸ்தரத்தை ஒரு தடவை குறி வைக்கிறான், ரிலக்டண்ட்டாகவே குறி வைக்கிறான். ஏன்னா அம்மா வர வாங்கிட்டாங்கல்ல, ஒவ்வொருத்தரையும் கிட்டத்தட்ட பீமனை போய் சாகர பாயிண்ட்ல சீப்போ அப்படின்னு விட்டு போவான். புரியுமா? தருமனை கிட்டத்தட்ட கார்னர் பண்ணிடுவான் பேட்டில் ஃபீல்டில், அடுத்த அம்புக்கு சாக வேண்டியதுதான், அடுத்த அடிக்கு சாக வேண்டியதுதான், அண்ணா அண்ணாவோ தம்பியோ விட்டுருவான், சகாதேவன் எல்லாரையும் விட்டுருவான். அர்ஜுனன் கிட்ட வந்து கடைசியா வந்து தேரை கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஒரு பர்டிகுலர் நாள் யுத்தத்துல வரும்பொழுது கிளையாராக வந்து நாகாசரத்தை எடுத்து நாகாசரம் போடு போடுன்னு அவன் யார், அவனுடைய மாமனாரே தான் அவனுக்கு, புரியுதுங்களா? சல்லியன் அவன் வந்து சொல்லுவான், உடனே எங்கே குறி வைக்கிற அப்படின்வான், எனக்கு தெரியும் நீ சொல்ல வேண்டாம், மார்புக்கு குறி வைன்னு வருவர், நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னா, என்ன தலை குறி வைக்கிறியா, தலை குறி வைக்காத, மார்க்கு வை மார்க்கு வைன்னுவான். மார்க்கு வச்சாதான் கொஞ்சம் ஏதாவது நடந்ததுன்னா கூட எங்கேயாவது உடம்புல குத்துவோம் அப்படின்றதுக்கு சொல்லுவான். நாகாசரம் ஜெயிக்காம விடாது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இவன் என்ன பண்ணுவான், தலைக்கு குறி வைப்பான். அதுக்கேற்ற மாதிரி அவர் இருக்கார், அவர் அவருக்கு தெரியாதா, அவருக்கு தெரியாதே கிடையாதே, இவன் ஒரு தடவை தான் விட போகிறான், அந்த ஒரு தடவையும் வந்து இப்படி தான் குறி வைக்க போகிறான், இவன் ரிலக்டண்ட்டாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா உண்மை தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. இப்போ அவனுக்கு அவன் துரியோதனுக்கு ஒர்க் பண்ணணும்னு உண்மையான எண்ணம் கிடையாது, அந்த ஐடென்டிட்டிக்கு தான், நான் வந்து ஐடென்டிட்டியை பிடிச்சிட்டுக்கு தாங்க உருவாகுது. மனத்து மூலமாக டேட்டாவை எடுக்குதுங்க, புத்தியில் வாசம் பண்ணி 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 மொத்த சென்சஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஆப்ஜெக்டிவ் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கிற சிவ தத்துவத்தெல்லாம் தன் வயமாக சூறையாடிக்கிட்டு இருக்கு. இது சப்ஜெக்டாக இண்டிவிஜுவல் கிட்ட இருக்கிற நான் பாவம். இந்த சயின்ஸை தான் உள்ளே கிடக்கணும், இது சயின்ஸே கிடையாது, இது இது வந்து வெத்து சயின்ஸ், இது நடந்துக்கிட்டு இருக்கு, இதை பண்ணுறது வந்து மனம். அதாவது நம்ம மெகா ஹார்ட் டிஸ்க்னு சொல்கிறோம், பயோ மெகா ஹார்ட் டிஸ்க் மாதிரி இது நடந்துகிட்டு இருக்கு. இதுல பிறப்பு பிறப்பும் இல்லை, இறப்பு இறப்பும் இல்லை, அதை இங்கேயே உணர்ந்துடலாம். வாழும் பொழுது வேலையெல்லாம் துறக்க வேண்டாம், உறவை துறக்க வேண்டாம், எல்லாரோடையும் சந்தோஷமா. என்ன ஒரு பரமாத்மா வாழ்ந்துதான் காமிச்சிருக்காரு, கிருஷ்ணரே வாழ்ந்து காமிச்சிருக்காரா இல்லையா? சூட்சம் தானே நம்மளுக்கு முக்கியம். சொல்றாரு ஒரு இடத்துல, இந்த சூக்ஷ்ம புத்தி நல்லவங்க புத்திசாலித்தனம் அப்படின்றதெல்லாம் உண்மையா இருக்கான்னு கேட்பான் கிருஷ்ண, அர்ஜுனன் கேட்பான், கண்டிப்பா இருக்கு அப்படின்னு. இப்ப பேராசைப்படுறவங்களுக்கு புத்தி மழுங்கி கிடக்கும், தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்ன்ற மாதிரி புத்தி இருக்கும். ஸோ தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் தான் எல்லாம் அறிஞ்சவன், இங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்றது பிரதானமா நினைப்பாங்க. அது நீ எனக்கு ப்ரூவ் பண்ண முடியுமான்னு, கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணலாம். சரி நீ ப்ரூவ் பண்ணே, துரியோதனம் முட்டாள்றதை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிட்டோம்னு வருக்கு
அவங்க அத்தனை பேருமே முட்டாள்னு, கௌரவர்கள் அத்தனை பேருமே முட்டாள்ன்ற நான் ப்ரூவ் பண்ணிக்க முட்டான்னு வரேன், ப்ரூவ் பண்ணிக்காமல் உடனே என்ன பண்ணுவார், அந்த காலத்தில் ஏதோ 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 ரூபா கொடுப்பார். உன்னுடைய பெரிய ஒரு இது எல்லாம் ஒரு தொழுவம் மாதிரி ஒரு பெரிய ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபுட்டு 20,000 ஸ்கொயர் ஃபுட்டுக்கு ஒரு பெரிய இது மண்டபம் இருக்குல்ல, அது பூரா இந்த 10,000 ரூபாவை வச்சுக்கிட்டு அது பூரா ஏதோ ஒரு பொருளால் நீ நிரப்பியிருக்கணும், புரியுதா, நிரப்ப முடியுமா அப்படின்னு கொடுப்பார் அவங்கிட்ட, புரியுதுங்களா, வாங்கிப்பான் வாங்கிப்பான் கண்டிப்பாக நிரம்ப முடியுமா. அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, இந்த அர்ஜுனனோட பேசினது வந்து தர்மனுக்கு தெரியாது, நீ மாத்திரம் தனியாயிரு, உங்கள் அண்ணா மீதி 2 தம்பி இவங்க 4 பேருக்கு ஒன்று கொடுக்குறேன், அவங்கக்கிட்ட 10,000 ரூபா கொடுக்குறேன், அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம், அதே 10,000 ரூபா கொடுப்பாரு. இந்த சைடு ஒரு ஹால் இருக்குது 10,000 ஸ்கொயர் ஃபுட்டு, அதில் வந்து நீங்கள் வந்து இந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் நிரப்பணும், நிரப்பி காமிக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக கிருஷ்ணா அப்படின்வாங்க. இதுக்கு ஒரு நாள் போவார், எங்கே இவன் வந்து ஒரு நாள் பண்ணியிருப்பான், யார் தூரியம், நான் முடிச்சிட்டேன் வாங்க 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 இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு அதே மாதிரி போவார். யார் அர்ஜுனை தூரம் நிற்க வச்சுட்டு இவர் மாத்திரம் போவார். அப்போல்லாம் இவங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி வந்து பார்த்தா என்ன பண்ணியிருப்பான் அவன், 10,000 ரூபாய்க்கு எது சீப்பாக கிடைக்கும், வைக்கால் கூட பூரா உள்ள கூட நுழைய முடியாம ஃபுல்லா வெக்கலா போட்டு நிறைப்பிருப்பான். அவரே வந்து சொல்லுவார் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, சூப்பர்னு கை கொடுத்துட்டு வந்துடுவாருங்க, சூப்பர் இப்போ எப்படிப்பா அவனுக்கு இப்படிலாம் தோணுது அப்படின்னு வந்துடுவாரு. அப்புறம் அர்ஜுனன் சொல்லுவாங்க பத்தியா, எவ்வளோ முட்டாளாக இருந்தால் இதை போட்டு நிறைப்பிருப்பான், சரி உங்க அண்ணன் என்ன சமாரிச்சியாலின்னு பார்ப்போம், அவங்ககிட்ட 10,000 ரூபா கொடுத்துருக்கோம்ல, அரை மணி நேரத்தில் போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ தூரம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போனால், உள்ளேந்து வந்து பலவித நறுமணங்கள் உள்ளேந்து வீசும். என்ன பண்ணியிருப்பார், சாம்பிராணியை போட்டிருப்பார், நிறைய ஏகப்பட்ட ஊதுவத்தியை போட்டிருப்பார், அந்த மண்டபமாக ஆக்கியிருப்பார், ஒரே நறுமணங்கள், அதை தவிர சமையல் பெரிய விருது அதுலேருந்து வேற நறுமணம். உள்ளே கூப்பிடும்போது சொல்ல என்ன ஃபிலப் ஆயிடுச்சா, வெளியிலேயே வந்துதா உனக்கு, ஆல்ரெடி வெளியிலயும் வந்துதா, இதுதானே சூக்கும் பத்தி. சாப்பாடும் போட்டாரு, எல்லா நறுமணங்களால மொத்த பில்டிங்லயும் நிரப்பிட்டாரு, இதுக்கு இந்த மீதி பூடின்னு 9,000 ரூபாய் கொடுக்குறாரு திருப்பி, இவ்வளவே செலவாகல போருமா, சூக்ஷம் தானே, சூக்கும் புத்திக்கு தான் ஆன்மஞானம். அதனாலதான் இங்க மெத்தட்ல இருக்கவே முடியாது, மெத்தட் எல்லாம் வந்து சூக்கும புத்தி இல்லை, ஜட புத்தி, மரத்து போன புத்தி. அதனாலதான் அங்க கேரண்டீடா இருந்தது யாருக்கு, கர்ணனுக்கு. கரெக்டா அவர் அழுத்துறாரு, தலைப்பாகையோட போயிடுது, தலை கிரீடத்தோட போயிடுது, ரெண்டாவதோட எடுக்கிறான், அப்ப யோசனை வருது போடுங்க, இப்ப இந்த எம்பியாவது போடுன்றான், அவன் போட மாட்டேன்றான், நீ வண்டி எடுன்றான், கரெக்டா வண்டி வந்து சிக்கிக்குது. ஒன்று ஒன்றுத்துக்கும் 6 காரணம் இருக்குது, அவன் சாக வேண்டியதுக்கு 6 காரணம் இருக்குது. அந்த ஏன் வண்டி கூட தடங்களில் ஒரு பள்ளத்தில் சிக்கிக்குதுன்னா, அந்த ஒரு 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 அந்தணனுடைய பையனை வந்து தேரில் ஏற்றி கொண்டுட்டான் அவன் சின்ன வயசில். அப்போ அந்த அந்தணன் சாப்பிட்றான், உனக்கு ஒரு நாள் உயிர் காக்கும் தருவாயில் உன் தேர் ஓடாது நின்று நீ அழிவாய் அப்படின்னு கொடுத்துட்டார் அவர். புரியுமா, அந்த மாதிரி 5 பேர் வேற சாபம் கொடுத்துருக்காங்க, அது எல்லாம் ஒன்று ஒன்றும் கம்ப்ளை ஆகும், அது கம்ப்ளை ஆகி அந்த கடைசி நிமிஷத்துல கூட உயிர் போகாது. ஏன்னா அவன் அப்பேற்பட்ட தர்மவான், அவன் உயிர் போகணும்னா அவன் தர்மத்தினுடைய பலனெல்லாம் புண்ணிய பலனெல்லாம் கிடைக்கணும், கொடுக்கணும். அப்போ அவருக்கு தெரியும், அவன் மாட்டுக்கு போட்டுட்டு இருப்பான், என்ன இவன் சாவே மாட்டேன்றான், எல்லாம் மாலையாக போய் உழுது அப்படின்னு அர்ஜுனன் கேட்கும்போது, பேசாமல் நீ அடிக்கிறத நிறுத்தி, நீ முதல்ல அவன் சாவே மாட்டான், நான் வேற பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அவன்கிட்ட ஒரு கிழ ரூபத்தில் போயிட்டு, உன்னுடைய உயிரை தாங்கி இருக்கிற அந்த தர்ம புண்ணிய பலன்கள் அத்தனையும் எனக்கு, அப்போ வந்து கேட்குறாரு, எனக்கு எதானே யாச்சகம் பண்ணேன்னு கேட்பார், எனக்கு எதானே பிச்சை போடேன்னு கேட்பார், ஏன்பா பிச்சை போடுற டைமா இல்லையா இருக்கேன், என்னால எந்த இடத்துல வந்து என்ன கேட்குறதுன்னு உனக்கு இல்லை, யார் நீ அப்படின்னா, இல்லைப்பா எனக்கு வந்து உன்னுடைய தர்ம பலன்கள் எல்லாம் கொடுங்க. அப்போ அவனே சொல்லுவான், எங்கிட்ட பிச்சை போடுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு,
என் உயிரை தவிர என்ன, அந்த உயிராலேயே நீ எனக்கு அர்க்கியம் பண்ணு, அந்த அம்பை எடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து என் கையில் அர்க்கியம் பண்ணி ப்ராமிஸ் பண்ணு, என்னுடைய புண்ணிய பலன்கள் பூரா உன்னை சேரட்டும்னு பண்ணு அப்படின்னு. அப்பேற்பட்ட பதவியை கொடுக்குற அவ்வளோ சூக்குமதாரியாக இருந்தால், தெய்வம் போல் இருந்தால் தான் இந்த மாதிரி கேட்க முடியும். சாகர சமயத்தில் கூட என் உயிரை வேஸ்ட்டாக போக விடாமல் அந்த புண்ணிய பலன்களெல்லாம் கூட கொடுக்க முடியும் அப்படின்றத எனக்கு ஞாபகப்படுத்தினீங்க பாருங்கள். அப்பேற்பட்ட பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்படி கேட்குறவன் வந்து சாதாரண மன்னம் மனுஷனாக இருக்க மாட்டான். நீங்கள் யாருன்னு கேட்பான் உரிமையாக. அப்படிதான் நம்ம ஆன்ம ஞானத்துல உள்ள போய் நிற்கும் போது நம்மளுடைய சின்சியரிட்டியும் நேர்மையும் கிட்டத்தட்ட கர்ணன் மாதிரி போய் நிற்கும், புரியுதா? அப்ப பெரும்பொருள் வந்து அப்படியே வந்து இறக்கும். அப்படிதான் அந்த தாய்மானவர் பாடுறார், ஞான ஆகாரத்தினோடு நேயமற்ற ஞாத்துருவும் நழுவாமல் நழுவி நிற்கும், ஆனாலும் இதன் பெருமை எவர்க்கு யார் சொல்லுவார்.